வணக்கம் மகளே, எல்லாருமே இப்போ சாம்சங்கோட F15 பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நாம் போக்கோ X6 நியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைசிங், இதில் 6GB 128GB வேரியன்ட் இல்லைன்னா 8GB 128GB வேரியன்ட் 15,999 ரூபா இல்லைன்னா 15,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் நெக்ஸ்ட் வீக் அதாவது மார்ச் 2nd week லான்ச் ஆக போகுது. இதுதான் மேஜர் அப்டேட், ஃபர்ஸ்ட் அப்டேட். நெக்ஸ்ட் இதில் ஸ்க்ரீன் அப்டேட். இங்கே ஸ்க்ரீனு சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே தான், 6.67 இன்ச்க்கான டிஸ்பிளே. இது 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, அது மட்டும் இல்லாமல் 1800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸோட வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாம்சங் F15 800 நிட்ஸ் தான் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது அவுட்டோரில் ஓரளவுக்கு தான் ஹேண்டில் பண்ணும். ஆனால் இப்போ நம்மளுக்கு 1800 நிட்ஸ்ன்றது இந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையாலுமே புதுசு. காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? நார்மலாக போன வருஷத்தில் வந்த எல்சிடி டிஸ்பிளே எல்லாமே யூஸ்வலாக 650 இல்லைனா 680 நிட்ஸ் வரலையும் தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது அவுட்டோரில் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த டைம் இந்த டிஸ்பிளே ஸ்பெக்ஸ் உண்மையாலுமே இம்ப்ரெசிவாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட், கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வரப்போகுது. இதை IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கோட தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் பட்டன் அண்ட் பிளேஸ்மெண்ட்னு பார்க்கும்போது இங்கே டாப்பில் ஐஆர் பிளாஸ்டர் இருக்கும், ஆனால் சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான், 3.5mm ஜாக் இந்த இதுலேயும் இருக்கும். சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் வரும். இங்கே டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் எதிர்பார்க்க முடியாது இந்த மாடலில், லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது. அப்படியே ப்ராசஸர்னு வரும்போது இங்கே டைமண்ட் சிட்டியோட 6080 தான் யூஸ் பண்ண போகிறாங்க. புரியுது, இந்த செக்மெண்ட்டில் இப்போ 695 கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே இது மோசமான ப்ராசஸர் கிடையாது. நீங்கள் பப்ஜிலாம் விளாட்றீங்கன்னா ஒரு 40 FPS வரலையும் ஈஸியாக விளாட முடியும். இன்னொரு முக்கியமான அப்டேட், இங்கே கேமராஸ். இங்கே கேமராஸு 108MP சாம்சங்கோட GW சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் யூஸ்வலாக நம்மளுக்கு 50MP சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாமல் கிடைக்கும். இங்கே 108MP சென்சார்ன்றது ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. செகண்டரி கேமரா டெப்த்து தான், அது சொல்லிக்கிற லெவலுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி இங்கே ஃப்ரண்ட் சைடு வரும்போது 16MP கேமரா தான் வரப்போகுது. அதோட அவுட்புட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரி, அப்படியே வீடியோ குவாலிட்டிக்கு வருவோம். வீடியோ குவாலிட்டி வரும்போது இங்கே 1080p தான் இந்த வருஷமும் வரப்போகுது. 1080p 30 FPS வரலையும் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். அண்ட் அதர் ஃபீச்சர்னு பார்க்கும்போது இங்கே வைஃபை 5 தான் வரப்போகுது. ப்ளூடூத்தில் 5.2 இல்லை 5.3 எதிர்பார்க்கலாம். மற்றபடி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இந்த ஃபோன்லேயே வரப்போகுது. என்ன தான் சூப்பர் அமோலெட் டிஸ்பிளேவாக இருந்தாலும் இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இந்த ஃபோனில் வரப்போகுது. பேட்டரிஸ்னு வரும்போது இங்கே 5000 mAh பேட்டரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் சார்ஜிங் சப்போர்ட் 33W சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்கும். அது முக்கியமாக பாக்ஸ்லேயே வந்துடும், சாம்சங் மாதிரி தான் கிடையாது. இங்கே OS வெர்ஷனை பற்றி பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 13 தான் வரப்போகுது. அது ஒரு டிசப்பாயின்ட் நியூஸ் மாதிரி தான் தெரியுது. ஒரு வேளை ஆண்ட்ராய்டு 14 கொடுத்தா ஓகே தான், ஆனால் அப்டேட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது சொல்ல முடியாது. சாம்சங் இந்த அப்டேட்ன்ற விஷயத்தில் அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஸோ இதுதான் இதோட லீக்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனை ரிசம்பிள் பண்ணுதுன்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னுமே நிறைய அப்கமிங் மார்ச்சில் வர லான்ச்சஸை பற்றி ஒரு லாங் வீடியோ வரும். அது இல்லாமல் IQ Neo 9 Pro, Redmi Note 13, இன்னும் அப்கமிங்கில் வர நிறைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஆக்சுவல் டிவைஸ் வச்சு தான் சொல்கிறேன். ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு, ஒரே ஆளாக தான் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம், ஸ்டே டியூன் ஃபார் தட். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.